Hi friends, இன்னைக்கு எங்களோட ஃபேமிலி ஃபேவரட் இந்த ரெட் சட்னி முட்டை தோசை. இது ஆத்விக் வச்ச பேரு. ஸோ இது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். வெல்கம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ யம்மியா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கலர் இருக்கும், அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது பேர்ன் ஆயிரும். இந்த ஹீட்லேயே அது மிக்ஸ் பண்ணோன்னா போதும். இப்போ இது ஆறினப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தென் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் முட்டை ஊற்றி அந்த முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பவுடர். பொரியல் ஃப்ரைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். சீரகம், சோம்பு, அப்புறம் பெப்பர், ரெட் சில்லி பவுடர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ரெட் சட்னி இதை ஆட் பண்ணலாம். கலரே பாருங்கள், அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது. இது மூடி வச்சு வேக வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது இது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல் ஆஃப் குட்னஸ். இது வந்து ஒரு எக் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு, தென் சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் மயோனைஸ், ஜாம் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் அவேர்னஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் கிட்ஸுக்கு இப்படியும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்மளும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது ஒரு தோசை சாப்பிட்டாலே ஒரு ஃபில்லிங்காக, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல், சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி எக் தோசை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.